வெல்கம் டு சசு சமையல். இன்னைக்கு ஒரு புளிக்குழம்பு பொடி தாங்க நம்ம வீட்லயே அதுவும் ஈஸியா தயாரிக்க போறோம். அதுக்கு உண்டான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் பாத்திரலாம் வாங்க. இப்போ இந்த பொடிக்கு நான் 3 பங்கு மிளகாய் எடுத்துக்கேங்க. நல்ல காஞ்ச மிளகாய் வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து இப்படி உடைச்சிங்கனா இப்படி உடையணும். அப்பதான் வந்து நம்ம மிக்ஸில அரைக்கிறதுனால நல்லா அரைபடும். அந்த மாதிரி இதைய எல்லாத்தையும் நான் உடைச்சு போட்டு தான் நான் கப் அளவுக்கு எடுத்துக்கேன். 3 கப்ங்க உடைச்சு போட்டு எடுத்துக்கேன். ஏன்னா மிளகாய் நீட்டமா இருக்கும் அப்படிங்கறனால பிடிக்காது. அதனால நம்ம உடைச்சு போட்டு எடுத்துக்கலாம். 3 கப்புக்கு 1 கப் மல்லிங்க, 1 கப் வர கொத்தமல்லி எடுத்துட்டோம். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி சீரகமும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். வெந்தயம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க. கடுகும் அதே அளவு எடுத்துக்கலாங்க. மிளகு 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறம் பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கங்க. கறிவேப்பிலை இதை வெயிலில் போட்டு தான் வச்சேன், இருந்தாலும் வாணலியில் போட்டு இன்னொரு தடவை கொஞ்சம் வறுத்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகும். கொஞ்சமாக 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்க போகிறோங்க. இப்போ இதை வறுத்துடலாம். மிளகாய் மட்டும் வறுக்க வேண்டியதில்லைங்க. இப்போ நான் ஒரு வாணலியில் கொத்தமல்லி அடுப்பில் ஏற்றிட்டேங்க. அடுப்பை குறைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதுலேயே நம்ம வந்து சீரகம் இதுலேயே சேர்த்துக்கலாம். அதே மாதிரி மிளகும் இதுலேயே சேர்த்துக்கலாம். இப்போ இதை லேசாக வறுத்துக்கலாங்க. சூடேறினா போதுமானது, ரொம்ப வறுக்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம அதிகமான நாட்கள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த உப்பு சேர்ப்போம். அந்த உப்பையும் நான் இதுலேயே சேர்த்துறேங்க. இப்போ இது நல்லா சூடேறிடுச்சுங்க. இதை நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வெந்தயம் இதில் சேர்த்துடலாங்க. வெந்தயத்தை வறுத்துக்கலாம். வெந்தயம் லேசாக சிவப்பு கலராக மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். வெந்தயம் பாதி வறுத்தோடனே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க கடுகு சேர்த்துடலாங்க. இதில் புளிக்குழம்புக்கெல்லாம் வந்து கடுகு வெந்தய பொடி நல்லா வாசமாக இருக்கும். அதனால தான் நம்ம இதை வறுக்கிறோம். இப்போ பாருங்கள், இப்போ வெந்தயம் செவந்துருச்சு. நம்மளோட கடுப்பும் சடச்சடன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை மாற்றிடலாம். நம்ம அடுத்ததாக உளுத்தம்பருப்பு தனியாக வறுத்துக்கலாங்க. நம்ம சாம்பார் பொடிக்கு வந்து சோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அரிசி இதெல்லாமே போடுவோம். புளிக்குழம்பு பொடிக்கு வந்து அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. உளுந்து மட்டும் வறுத்து போட்டால் போதுமானது. நம்ம சாம்பார் தூளையே கூட புளிக்குழம்புக்கு யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் இந்த பொடி இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். புளிக்குழம்புக்கு நல்லாயிருக்கும், உருண்டை குழம்புக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் தனியாக காயெல்லாம் கடையிறோம் இல்லைங்களா, கத்திரிக்காயெல்லாம் கடையிறோம், அதுக்கெல்லாமே இந்த தூள் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ நம்மளோட உளுந்தும் நல்லா சிவக்க வறுத்தாச்சுங்க. இதையும் மாற்றிடலாம். இப்போ நான் கருவேப்பிலை வந்து 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இதையும் நம்ம வெறும் வாணலியில் போட்டு அப்படியே கொஞ்சம் மொறுமொறுப்பு ஆகிற வரைக்கும், நீங்கள் வெயிலே நல்லா காய வச்சுருந்தீங்கன்னா வறுக்க வேண்டியதில்லை, அப்படியே போடலாம். இது கொஞ்சம் பச்சை தலைங்கிறனால நான் கொஞ்சம் வறுத்துக்கிறேங்க. பாருங்கள், நம்மளோட கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டாச்சு. நல்லா அந்த குச்சியில் நம்ம வறுத்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இப்படி தட்டி விட்டு பார்த்தீங்கன்னா சலசலன்னு சத்தம் வரணும். இப்போ நல்லா வறுபட்டாச்சுங்க. இப்போ இதையும் எடுத்து அந்த மல்லிக்கலவையோடு சேர்த்துடலாம் நம்ம. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த பொருள்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஆறிட்டு இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நான் வந்து மிளகாயை வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். மிளகாயோட அதையும் சேர்த்து போட்டால் கப்பு ஃபுல்லாக நிறைஞ்சிரும். அதனால் நான் வந்து மிளகாயை தனியாக அரைச்சிக்கிறேன். அப்புறமா அதை போட்டு அரைச்சிக்கலாம். மிளகாயை அரைச்ச உடனே எப்பயுமே உடனே திறக்காதீங்க. 1-2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா திறங்க. பாருங்கள், நல்லா மிளகாய் அரைபட்டுருச்சு. நான் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்து வச்சேன் இல்லைங்களா, அதை சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் இப்போ அதிகமாக அரைக்கிறதா இருந்தால் கட்டி பெருங்காயம் வாங்கிட்டு நீங்கள் உடச்சிட்டு அரைக்கலாம். நான் கொஞ்சம் அப்படிங்கிறனால நான் இப்போ வீட்டில் இருக்க தூளே போட்டுக்கிறேங்க. இதுவும் கட்டி பெருங்காயம் வாங்கி உடச்சது தான். அதே மாதிரி ஆறுனது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். அதே மாதிரி நீங்கள் அதிகமாக அரைக்கிறதுனா மஞ்சள் கூட, விரலி மஞ்சள் நீங்கள் சேர்த்துக்கலாம். மிஷினுக்கு கொடுத்து அரைக்கிறதா இருந்தால் விரலி மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம வீட்லேயே அரைச்ச புளிக்குழம்பு தூள் டக்குன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. இது மாதிரி நீங்களும் அரைச்சி வச்சுக்கலாம். என்னோடய சாம்பார் தூள் கூட நான் வந்து கொடுத்துருக்கேன். கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி அரைக்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துருக்கேன். அதே சமயத்தில் வீட்லேயே கொஞ்சமாக அரைக்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் நான் போன வருஷம் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே நான் இதில் ஷேர் பண்ணுறேங்க. கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள். இப்போ இதை வந்து ஒரு அகலமான தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பாட்டிலையோ அல்லது சம்படத்துலேயோ எடுத்து வச்சுக்கலாங்க.
நம்மளோட கம கம புளி குழம்பு தூள் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதை வந்து மீன் குழம்புக்கு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரசு சமையல் பாருங்க, சமையல் நல்லா பண்ணுங்க.